அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனோடு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் அடுத்ததாக, குர்ஆனை ஓதும் பொழுது சஜதாவுடைய ஆயத்துகள் வந்தால் நாங்கள் சுஜூது செய்வது சுன்னத்தானதாகும். குர்ஆனிலே சஜதாவுடைய ஆயத்துகள் 15 இடங்களிலே வருகின்றன. குர்ஆனை ஓதுகின்ற ஒருவர் இந்த ஆயத்துக்களை கடந்து செல்லும் பொழுது சஜதா செய்வது சுன்னத்தானதாகும். இந்த சஜதாவை செய்யும் பொழுது அதில் எதனை நாங்கள் கூறுவது என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். தொழுகையிலே சுஜூதிலே ஓதக்கூடிய திக்ர்களை நாங்கள் ஓதலாம். சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று கூறலாம். அல்லது சஜத வஜிஹில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு வஷக்க ஸம்அஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன் என்ற திக்ரையும் ஓதலாம். இந்த சஜிதாவை பொறுத்தவரையிலே இது வாஜிபான ஒன்றல்ல, சுன்னத்தானது. யார் செய்கின்றாரோ அவருக்கு கூலி கிடைக்கும். யார் அதனை செய்யவில்லையோ, சஜிதாவை செய்யவில்லையோ அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. ஆனால் மூமிங்களை பொறுத்தவரையிலே இதனை விட்டுவிடாமல் செய்வதற்கு முயற்சி செய்வது அவசியமாகும். சஜிதாவுடைய ஆயத்துக்காக வேண்டி சுஜூது செய்வது சுன்னத்தானது, அது கடமையானதல்ல என்பதற்கு ஆதாரமாக ஜெய்த் இப்னு தாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அத்வா இப்னு யசார் அவர்கள் ஜெய்த் இப்னு தாபித் ரதியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். ஜெய்த் இப்னு தாபித் ரதியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், கரத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன் நஜும் ஃபலம் யஸ்ஜுது ஃபீஹா. நான் நபிகளாரிடத்திலே சூரா நஜிமை ஓதி காட்டினேன். அப்பொழுது சஜிதாவுடைய ஆயத்து வந்த நேரத்திலே நபிகளார் சுஜூது செய்யவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அதேபோன்று உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாளையிலே சூரத்து நஹ்லை அவர்கள் ஓதிய பொழுது சஜிதாவுடைய ஆயத்து வந்த நேரத்திலே அவர்கள் சுஜூத் செய்தார்கள். அதேபோன்று அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் சூரத்து நஹ்லை ஓதி சஜிதாவுடைய ஆயத்து வந்த நேரத்திலே அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹ அன்னாஸ், மனிதர்களே, இன்னமா நமுர்ரு பிஸ்ஸுஜூத் வமன் சஜத ஃபக்கது அஸாப வமன் லம் யஸ்ஜுது ஃபலா இஸ்ம அலை. சஜிதாவுடைய ஆயத்தை நாங்கள் கடந்து செல்கின்றோம். யார் சுஜூத் செய்கின்றாரோ அவர் சரியானதை செய்துவிட்டார், அவருக்கு நன்மை கிடைக்கும். யார் சுஜூத் செய்யவில்லையோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறிவிட்டு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சுஜூத் செய்யவில்லை. இந்த வகையிலே இது சுன்னத்தானது என்பதை இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக, இந்த சுஜூத் செய்யும் பொழுது தொழுகை போன்று நாங்கள் உதூ செய்து கிபுலாவை முன்னோக்கி தக்பீர் கூறி சலாம் கூற வேண்டுமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதும் பொழுது வரக்கூடிய சஜதாவுக்காக வேண்டி சுஜூத் செய்யும் பொழுது நாங்கள் தக்பீர் கூற வேண்டிய அவசியமில்லை. அதேபோன்று சலாம் கூற வேண்டிய அவசியமும் இல்லை. இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறையாகும். ஏனென்றால் இது தொழுகையை போன்றொரு அமல் அல்ல. எனவே தொழுகையை போன்ற இதற்கு நிபந்தனைகள் கிடையாது. இதனால் ஒருவர் உது இல்லாமலும் இந்த சுஜூதை செய்யலாம். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது இல்லாமல் சுஜூத் செய்திருக்கின்றார்கள். ஆனால் தொழுகையை போன்று ஒருவர் உதுவோடு கிபுலாவை முன்னோக்கி அதனை செய்வது சிறந்ததாகும். அடுத்ததாக, குர்ஆனை ஓதுகின்றவர் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர் இருவருக்கும் இந்த சஜதா செய்வது சுன்னத்தானதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. வாஹிர் தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.